வணக்கம். ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம். இது இந்த கொஸ்டினா? இந்த கொஸ்டின் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் பாருங்க, எக்ஸாம் எழுதிட்டுப்பாங்க, கொஸ்டின் எப்படி இருக்கும்? 10 power something, ஓகேங்களா? கீழே வந்து பார்த்திங்க டெசிமல் பாயிண்ட், ஓகேவா? இங்கே 2.1 × 10 power 1 இருக்கும். இது டிவைட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த அது வரைக்கும் வந்துடுவான். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா போகவே போகாது. ஏன்னா அவன் டிவைட் பண்ண தெரியுது, முடிச்சுட்டே இருப்பான். நானும் பார்த்து நிறையவே தான் பார்த்துருக்கேன். எக்ஸாம்களில் பார்த்தீங்க அப்படின்னா பையன் பாதி போட்டுருவான், அதுக்கு மேலே போட மாட்டான். ஸோ இதுமாதிரி தான் ஈஸியாக போட்டுருவான். 125 கீழே வந்து 25 இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு 5th டே படிப்பான், ஓகே? நெக்ஸ்ட்டு அதே 5th டே அடித்து ஆன்சர் வந்து 5 போட்டு போயிட்டே இருப்பான், ஓகேங்களா? ஸோ நான் ஈஸியான சம்மை வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த வகுத்தலுக்கு வந்து லாக் பார்க்கணும், டிவிஷனுக்கு வந்து லாக் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 questions வந்து உங்களுக்கு கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் சரியான ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிவிஷன் அதாவது வகுத்தலுக்கு வந்து லாக் பார்க்க தெரியுது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் சரி, ஜஸ்ட்டு 1 minute ஆன்சர் போடலாம். எஸ், என் கேஸ் இப்படி இருக்குது, ஓகேங்களா? ஓகேங்களா? எவ்வளோ நேரம் ஆகும்? 1 minute தான். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஒரு கொஸ்டின் கீழே 2 questions ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு 1 minute போடலாம். முடியல அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக நீங்கள் லாக் போடலாம், ஓகேவா? நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? நான் ஃபார்முலா பார்த்துருப்போம். என்ன சார் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் லாக் பி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9th, 10th, 11th, 12th இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபார்முலாஸ் மேபி யூஸ் பண்ணுவீங்க, நிறையா டைம் யூஸ் பண்ணுங்க. 9th படிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா? நான் சொல்கிற ஷார்ட்கட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். லாக் 125 ஃபஸ்ட்டு எழுதுங்க, எழுதியாச்சு. லாக் 25 எழுதுங்க, எழுதியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டிங்களா? ஓகே. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், 125 வந்து லாக் பார்க்கணும். எப்படிங்க சார் லாக் பார்க்கணும்? அதை நான் சொல்கிறேன், அது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல் கொடுக்குறேன், அதை போய் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க எப்படி இந்த லாக் டேபிள் வந்து யூஸ் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள், 125 இருக்குது. டெசிமல் பாயிண்ட் எங்கே இருக்கும்? உங்கள் லாஸ்ட்டாக இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1, 2, 3, புரியுதா? அப்புறம் என்ன பண்ணுங்கள், 3 - 1 போடுங்க, நமக்கு என்ன வரும்? 2 வரும். அதை தூக்கி இங்கே எழுதுங்க. இல்லை அப்படின்னா ரெண்டு டைம் போடுங்க, சரியாக போயிடும். 3 அப்படின்னா 2, 4 அப்படின்னா 3, 5 அப்படின்னா 4, அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டுங்க சார், 25. நீங்கள் சொல்லுங்க போல் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி? 3ஆ 2ஆ 1ஆ? வெரி குட். எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 அப்படின்னா என்ன பண்ணுங்க, 1. என்ன பண்ணும், 2 - 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சார் பார்க்கணும், இதுக்கு வந்து லாக் பார்க்கணும். 12 மேலே வந்து 5 பாருங்கள், அப்படி நேராக வாங்க, கீழே வாங்க. இது ரெண்டு எங்கே மெர்ஜ் ஆகுதோ அங்கே வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0969 இருக்கும். இருக்கா? எல்லோரும் பார்த்துட்டிங்களா? எல்லோரும் பாருங்கள், உன் லாக் புக் எடுத்துக்கா, ஃபிசிக்ஸ் புக் எடுத்துக்கா, கெமிஸ்ட்ரி மேக்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் லாகரித்ம் டேபிள் வாங்கிக்காங்க, அதில் பாருங்கள் இருக்கும். இருக்கா? பார்த்தாச்சா? ஓகே. அதுக்கடுத்து என்ன பண்ணும், லாக் 25 எடுத்துக்கா. எடுத்துட்டியா? அதனே எப்படி ஆன்சர் பாரு, என்ன இருக்கும்? 3979 இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன். டிவிஷன் அப்படின்னு என்னது, மேலே ஒரு வேல்யூ இருக்குது, கீழே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். லாக்ல ஏ டிவைடட் பை பி இருந்துச்சு அப்படின்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி, இதுதான் காமன் ஃபார்முலா. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம், ஓகேவா தம்பி? சப்ராக்ட் பண்ணியாச்சு, பண்ணி சொல்லு பார்க்கலாம். 9 - 9 = 0, வெரி குட். 6 - 7 சப்ராக்ட் பண்ண முடியாது, பாரோ வாங்க, கடை வாங்க. 16 மாறியாச்சு, 16ல் 7 போச்சு அப்படின்னா 9, வெரி குட். இங்கே 18 - 18 போச்சு அப்படின்னா 9, வெரி குட். இங்கே பாரோ வாங்கிட்டியா, கடை வாங்கிட்டியா? இங்கே என்ன இருக்கும், 9 இருக்கும். 9 மைனஸ்
3, 6. வெரி குட். இங்கே 1-1 நமக்கு என்ன வரும் ஆன்சர் 0. வெரி குட், போட்டியா? அவ்வளோதான், இது வரைக்கும் நீ போட்ட அப்படின்னா இது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக என்ன பண்ணலாமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணும், ஆண்டிலாக் பார்க்கணும். நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணும், ஆண்டிலாக் பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், ஆண்டிலாக் எடுத்துக்கா. எடுத்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பார், என்ன இருக்குது, முன்னாடி 0 தான் இருக்கா, 0 வந்து பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டு 1, 2, 3, 4 வந்து என்ன பண்ணும், 10^1, 10^2, 10^3 எழுதணும். அது சொல்லி கொடுத்து போயிருக்கவே ஒரு வீடியோவில். ஓகே, 0 வந்து என்ன பண்ணும், அப்படியே விட்டு. சார் -1 சார் எழுது, 10^-1. சார் -2 இருக்குது சார், 10^-2. -3 அப்புறம் 10^-3 எழுதிக்கா. ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 69 9 பார், ஆண்டி லாக்கில் பாரு. நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுவோம், லாக்லேயே பார்ப்போம், லாக்லேயே பார்ப்போம், ஆண்டி லாக்லேயே பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தப்பு தான் நடக்கும். ஓகேவா? லாக்கில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அக்யூரேட்டாக அந்த ஆன்சர் வரும். ஓகே வருதா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 125/25 ஆன்சர். ஸோ 5 ஓகேங்களா? அந்த தான் டெசிமல் பண்ணுங்க, அது அப்போ தேவையில்லை. ஓகே, இது மட்டும் தான் முக்கிய 800. ஸோ 5 எழுதிக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் தரேன், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 136/16 ஓகேவா? இது வந்து 16 கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 179/14 ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து லாக் கண்டுபிடிச்சி அதோடய ஆன்சர் வந்து கீழே கமெண்டில் பண்ணுங்கள். சப்போஸ் கமெண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் தெரியுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லாக் தெரியலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நோ டைம் சம் சொல்லிக் கொடுக்குதா, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லக்கூடிய மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணு. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர், ஓகேவா? ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் 125/25 இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்க அப்படின்னா லாக் கண்டுபிடிங்க இதுக்கு. நெக்ஸ்ட் இது லாக் கண்டுபிடிங்க, ரெண்டு என்ன பண்ணுங்கள், செப்பரேட் பண்ணுங்கள். ரெண்டு என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணும். ஓகேவா? லாக் கண்டுபிடிக்கணும், லாக் கண்டுபிடி செப்பரேட் பண்ணும். ஓகேங்களா? சார் எனக்கு இப்படி வருதுங்க சார், இங்கே 1.25 இருக்குது சார், என்ன பண்ணுங்கள், 0. இந்த ஆன்சர் அப்படி எழுதிக்கோ, 0969. சார் எனக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.25 இருக்குது சார், அப்புறம் என்ன பண்ணும், 1 போட்டு எழுதிக்கணும். ஓகே, இந்த ஆன்சர் அப்படி எழுதிக்க வேண்டியதான். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? நான் கொடுத்தது உங்களுக்கு ஈஸியான சம் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ண முடியும், சம்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டு நம்ம வந்து கஷ்டமாக கொடுத்தப்படின்னு நீங்கள் போகிறது உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப உனக்கும் கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஈஸியான சம்ஸ் நான் போட்டேன். அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி வச்சுக்கா. சார் அங்கே பவர்லாம் நிறைய வருது சார், என்ன சார் போகலாம், 10^4 இருக்குது சார், கீழே 10^2 இருக்குது சார். எதுவும் பண்ணாத, 10^4-2 போட்டு நமக்கு என்ன வரும், 10^2, அவ்வளோதான் முடிஞ்சு. சார் இப்படி இருக்குது சார், மேலே 10^-6 இருக்குது, கீழே 10^-2 இருக்குது சார். என்ன வரும் நமக்கு, 10^-6+2. ஸோ என்ன வரும் நமக்கு, 10^4. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீ எல்லாம் பயப்படவே தேவையில்ல. அந்த 10^3 வருதா, எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கா. இவெல்லாம் ஒரு தனியாக எடுத்துக்கா, நம்ம மட்டும் இவனை தனியாக எடுத்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஈஸியாக போட்டு போயிட்டேக்கலாம். சப்ராட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஆண்டிலாக் டேபிள் எடுத்துக்கா. மறக்காமல் டேபிள் திருப்பிக்கா, லாக்லேருந்து அடுத்த பேஜுக்கு போ, ஆண்டிலாக் போயாச்சா? ஆண்டிலாக் பாரு, எதுக்கு பார்க்குற, 6990 பாரு, பார்த்தோம்னு இந்த ஆன்சர் வரும். இன்ட்டு 10^0 போடுவோம், 0 தானே இருக்குது, அவர் வேலையை நமக்கு என்ன வரும், 1 வரும், கண்ணை முடிவிட்டு போட்டுக்கா. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதை டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 5 வரும். ஓகேவா? ஸோ கீழே 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, மறக்காமல் போட்டு அனுப்புங்க பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.